ஹாரர் ஃபேண்டசி ரெண்டுமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். டைரக்டர் நம்ம இந்த வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆன ஸ்லீப்பி ஹாலோ அப்படின்ற ஃபேண்டசி ஹாரர் ஃபிலிமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த படத்தோட ஹீரோ நியூயார்க் சிட்டியில் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக இருக்கார். அவர் கூட வேலை பார்க்குற போலீஸ் எல்லாருமே எப்படி கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதாவது மாட்டு நடக்குது அப்படின்னா, சப்போஸ் வந்து இப்போ ஒரு லேடி இறந்துட்டாங்க, அந்த லேடி வந்து ஆற்றுல வந்து அவங்க பாடி கிடச்சிருக்கா அப்படின்னா, அவங்க தனிக்குள்ள முங்கி தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித போஸ்ட்மார்ட்டமும் பண்ணுறது கிடையாது. அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு ரிசல்ட் எழுதிட்டு அப்படி ஜட்ஜுக்கிட்ட போய் சப்மிட் பண்ணிடுறாங்க. இதை பார்க்குறார் இவர், என்ன இவங்க கொஞ்சம் கூட ஒரு சயின்டிஃபிக்காக யோசிக்க மாட்டாங்க, என்ன நடந்துச்சு, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அந்த இடத்த ஃபுல்லாக வந்து நோட்டம் போட்டு ஏதாவது துப்பு கிடைக்கதான்னு பார்க்கணும், அது எதுவுமே இவங்க பண்ணாமல் ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு இதுதான் இந்த கேஸில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமாக பண்ணுறது இவர் சுத்தமாக பிடிக்கல. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, ஒரு கேஸோட எண்டில் வந்து மேலோட்டமாக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அதை ஜட்ஜுக்கிட்டே போய் எடுத்து பேசுகிறாரு, நீங்கள் இந்த மாதிரி வந்து மேலோட்டமாக பண்ணி கேஸ் கொடுக்குறாங்க, நீங்களும் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் ஹீரோ பேசினோடனையும் இவங்க எல்லாருமே கோவப்படுறாங்க, நீ வந்து என்னை கோர்ட்டை அவமதிச்சிட்ட, அதனால் வந்து உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன், உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், இங்கேருந்து ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் அப்படின்னா ஸ்லீப்பி ஹாலோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து இப்போ கடைசியாக 3 மாதமாக பார்த்தோன்னா ஒரு 3 கோலம் நடந்திருக்கு. அந்த 3 கொலையை எப்படி பண்ணாங்க, யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் டிடெக்டிவ் பண்ண போகிற, அந்த போய் பண்ணிவிட்டு எனக்கு நீ தான் ரிசல்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோ வந்து ஸ்லீப்பி ஹாலோவுக்கு அனுப்பி வைக்கிறார். ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நீ போயிட்டு திருப்பி உயிரோடு வருவியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அந்த 3 கொலை வந்து நார்மல் நடக்கிற மாதிரி கொலை கிடையாது, அந்த 3 பேரோட உடம்பு மட்டும்தான் கிடச்சிருக்கு, அந்த 3 பேரோட தலை இன்னும் கிடைக்கல, அதனால் வந்து அந்த கொலை பண்ண வந்து ரொம்ப மோசமானா இருக்கலாம், உன் உயிர் எப்போ வேணால் போகலாம், அதனால் ஜாக்கிரதையாக இரு, ஆனால் இருந்தாலும் வந்து நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால தான் இந்த கேஸில் உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து நம்ம ஹீரோவை வந்து ஸ்லீப்பி ஹாலோவுக்கு அனுப்பி வைக்கிறார். ஹீரோவும் ஸ்லீப்பி ஹாலோவுக்கு வந்துடுறாரு. அங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் மீட் பண்ணிடுறாரு. அதில் ஒரு பெரியவர் பேர் தான் வென் ஹேஸ்லிங். அவர் தான் அந்த ஊர் தலைவர்னு வச்சுக்கோங்க. ஹீரோ இப்போ தான் வந்து ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. ஆகி வந்து ஒரு 6 நாள் கூட ஆகலை. அன்னைக்கு நைட்டே வந்து 4வது 100 கொலை நடந்துருது. சரி ஓகே, 4வது 1 கொலை நடந்துருந்தோடனையும் வேகமாக போய் அந்த இடத்துல போய் தலைவர் போய் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. போய் வந்து இவனை எப்படிலாம் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிலாம் கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பண்ணிக்கிட்டு அந்த பாடியை செக் பண்ணி பார்க்குறாரு. கண்டிப்பாக வெட்டினே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதனால தான் வந்து ரொம்ப கரெக்டாக பதமாக வெட்டியிருக்கான். ஒரு பிளட் கிளாட் கூட இல்லை, ரத்த கசிவே எதுவுமே கிடையாது, ஒரு ரத்தம் கூட ட்ராப் ஆகலை, அந்தளவுக்கு வந்து ஷார்ப்பாக வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இது நார்மலாக யாராலையும் அந்தளவுக்கு வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இந்த கொலை நடந்ததை யாரோ நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்ககிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, இந்த கொலை பண்ணவன் கண்டிப்பாக வந்து அந்த தலையில்லாத குதிரைக்காரன் தான் வெட்டியிருக்கான் அப்படின்றாங்க. என்ன தலையில்லாத குதிரைக்காரன், என்னங்க பேசுகிறீங்க, தலை இல்லாமல் எப்படி ஒருத்தனால உயிரோடு இருக்க முடியும், அதுவும் செத்தவனால் எப்படி வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. இந்த காலத்தில் போய் வந்து தலை இல்லாதவன் கால் இல்லாதவன் காமெடி பண்ணிகிட்டு இருக்காமல் போய் உண்மையிலே யார் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவும் பெருசாக எடுத்துக்கல இவங்க சொல்கிறது எதுவுமே. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தலை இல்லாத அந்த குதிரைக்காரன் தான் வெட்டினதாகவே வச்சுக்குவோம், அவனுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க ஹிஸ்ட்ரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ஒரு போராளி இருந்தான், அவர் ரொம்ப பலமானவன், போர்லேயும் சரி சண்டையிலையும் சரி ரொம்ப வந்து தைரியமாகவும் ரொம்ப போல்டாகவும் செயல்படுவான், ரொம்ப பலசாலி வேற, ஒரே வெட்டில் வந்து தலையை துண்டாக்கிடுவான், அந்தளவுக்கு ரொம்ப பலசாலியாக இருந்தான். ஒரு கட்டத்தில் வந்து அவனோட எதிரிகை வந்து அவனோட தலையை வெட்டி அவனை ஒரு இடத்துல புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவனோட ஹிஸ்ட்ரி. இப்போ அவனோட உடம்பு மட்டும்தான் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இப்படி வந்து எல்லாரையும் வந்து தலையை மட்டும் எடுத்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுது, இந்த மாதிரி வந்து ஊரில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கு அவனோட டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத கேட்டவனே ஹீரோவுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. என்னடா சொல்கிறீங்க, இப்படி ஒருத்தர் இருக்கான்றீங்க, அவன் வந்து தலையில்லாமல் இருந்தால் எப்படா உயிரோடு இருப்பான், அந்த செத்து போன போனால் எப்படி உங்களெல்லாம் வெட்ட வருது, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பெருசாக நம்பலை. தான் 4வது இறந்து போனோட டெட் பாடிக்கு இறுதி சடங்கு நடக்குது. அந்த இறுதி சடங்கில் ஒரு பெரியவர் மட்டும் டிடெக்டிவை தனியாக கூப்பிட்டு, இந்த நடந்தது இப்போ 4 கோலாக இல்லை, மொத்தமாக 5 கோலம் நடந்திருக்கு, இது யாருக்குமே தெரியாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அது இறந்து போனது ஒரு பொண்ணுன்னு அந்த பொண்ணோட பேர் வயசு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இவங்களும் அதே மாதிரி வந்து 4 இடத்துல தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்த்தா அந்த 5வது பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது. அந்த பொண்ணோட வயிற்றில் ஒரு சின்ன கீறல் இருக்குது. இதை பார்த்து இவருக்கு ஒரு சந்தேகம் ஆகுது. கண்டிப்பாக இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் ஏதாவது இருக்கிற விட்னஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பொண்ணை தனியாக எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாரு. பண்ணி பார்த்ததில் இந்த பொண்ணு பிரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சுக்கிறாரு. நாலு கொலைகளில் மொத்தம் அஞ்சு கொலைகள் நடந்திருக்குன்ற விஷயத்த சொன்ன ஒரு பெரியவரை அன்னைக்கு நைட்டே வந்து டிடெக்டிவோட கண்ணு முன்னாடியே அந்த தலையில்லாத குதிரைக்காரை வந்து வெட்டிட்டு போயிடுறான். இதை பார்த்தோன்னே டிடெக்டிவ்க்கு வந்து கை கால் ஓடலை, பயந்து போயிடுறாரு. அப்படி காய்ச்சல் வந்துடுது மறுநாள். இவனுக்கு ஏதோ புரிஞ்சிக்காமல் தெரியாமல் சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, உண்மையிலே வந்து தலையில்லாமல் ஒரு குதிரைக்காரை வந்து கண்ணு முன்னாடியே ஒருத்தனை கொலை பண்ணதை பார்த்த உடனேயும் ஹீரோவுக்கு வந்து நல்லா புரிஞ்சு போயிருது, இங்கே ஏதோ சத்தியமாக வேறு எதாவது நடக்குது அப்படின்னோடனே அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதே ஊரில் ஒரு சூனியக்காரி இருக்கா, அந்த சூனியக்காரியை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண உடனே அந்த சூனியக்காரி சொல்கிறான், இந்த குதிரைக்காரன் யார், அவனை சுற்றி என்ன நடக்குது, அவனை எப்படி நீ மீட் பண்ணலாம், அவன் எங்கே இருப்பான் அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போயிடாரு. அதாவது வந்து தலையில்லாத குதிரைக்காரன் இறந்து புதைச்ச இடத்துக்கு மேலே ஒரு பெரிய மரம் முளைச்சிருக்கு, அந்த மரத்தோட அடிவேர்லேருந்து தான் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். அந்த இந்த இறந்து போன குதிரைக்காரனோட தலையை யாரோ எடுத்து வச்சுட்டு அந்த தலையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு யாரோ அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் நோட்டம் போடாமிக்கார். நோட்டம் போட்டதில் வந்து இப்போ நடக்கிற எல்லா விஷயமும் வந்து இந்த ஊர் தலைவரோட கட்டுப்பாத்து நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த அளவு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கெஸ் பண்ணுறாரு. அன்னைக்கு நேட்டே மறுபடியும் அந்த தலையில்லாத குதிரைக்காரன் வரான், வந்து அந்த ஊர் தலைவரையும் கொண்டுடுறான். இப்போ இவர் நினைச்ச மாதிரி கெஸ் ரொம்ப தப்பாயிருது. அப்போ இந்த குதிரைக்காரனை கண்ட்ரோல் பண்ணுறது யார், இந்த குதிரைக்காரனா இந்த இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணார் இந்த ஹீரோ அப்படின்னு சொல்கிறது இந்த படத்தோட கிளைமேக்ஸ். நம்ம செலக்ட் பண்ணுற முக்கால்வாசி படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்காது. ஆனால் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை. இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நேசமே டாக்கீஸ்ன்ற நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி இந்த சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.